ீமாவேங்கடநாச்சாரியகவிதீட்டேசரி வேதாந்தாச்சாரியவரோ மே சன்னிதத்தாம் சதாஹதி யாங்குருதி பரியந்தாயதிராஜசரஸ்வதி தஸ்மை வேதாந்தகுரவே பூயோ பூயோ நமோ நம விசுத்தவிஜானஸ்வரூபம் விஜயானவிசிராணனபத்தீட்சம் தயாநிதிம் தேகப்ரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே ஸ்ரீவத்சதிஹமிஸ்ரேபியா நமோக்திமதீமஹே யதுக்தயஹ ஸ்ரயீ கண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். ஆழ்வான் எம்பெருமான் இடத்துல பண்ற பிரார்த்தனைகளை நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஆழ்வான் பெருமாளை அனுபவிக்கிற விஷயமே ரொம்ப அற்புதமா இருந்துருக்கும். நம்மள மாதிரி ஒன்னும் தெரியாதவா என்னென்னலாம் ஆசைப்படுவோமோ அந்த ஆசைய வெளிப்படுத்துற நாம கோவிலுக்கு போனோம்னாக்கா நமக்கு என்னென்ன வேணும்னு நாம ஆசைப்படுவோன்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். அந்த பெருமாளை சேவிக்கிறோம், சேவிக்கச்சு அந்த பெருமாளுக்கு சாமரம் வீசணும், பெருமாளுக்கு கொடை போடணும், பெருமாளுக்கு விசிறி திருவாத வட்ட கைங்கரியம் பண்ணணும், பெருமாளுக்கு வேத பாராயண கைங்கரியம் பண்ணணும், இப்படி ஒவ்வொன்றும் ஆசைப்படுவோம். அதே மாதிரி இன்னும் கிட்ட போயிட்டோம்னாக்கா அந்த பெருமாள் சட்டாரி சாட்சிக்கணும், நமக்கு அந்த திருவடி போடுறது நம்ம தலைமையில நமக்கு அலங்காரமா சிரோபூஷணமாக அந்த சட்டாரி இருக்கணும், இப்படி போகணும்னா நாம ஆசைப்படுறோம். நாம ஆசைப்படுறத இப்ப நம்ம மனசுல இருக்கிறத ஆழ்வன் தான் ஆசைப்படுறதா வெளிப்படுத்துறேன். அவ்வளவுதான். ஒரு பரமைக்காந்தியா இருக்கிற பாகவதாய் எப்பவும் நினைக்கிறது என்ன, கதா புனசங்க சாங்க கற்பகம் பஜார விந்தாங்குச வஜ்ரலாஞ்சன திரிவிக்ரமத்து சரணாம்பஜத்வயம் மதிய மூர்த்தானம் அலங்கரிஷ்வரின்னு. அப்பா திரிவிக்ரமா, உம்முடைய திருவடிகள் மதிய மூர்த்தானம் கதா அலங்கரிஷதி, என் சென்னிக்கு எப்ப அணியாக போறது அப்படின்றத அதான் பாரிக்கிறார். இதுதான் ஒவ்வொருத்தரும் அந்த ஒவ்வொரு பக்தாலும் பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்றது இதுதான். அடிச்சியோம் தலைமிசை நீ அணியாய், அழியும் கண்ணா உன் கோலப்பாதம் பிடித்தது நடு உனக்கு அறிவையரும் பலர் அது நிற்க என் பெண்மையாற்றோன்னு ஆழ்வார் நாயகபாவத்தை ஆசிரியிச்சு அடிச்சியோன் தலைமிசை நீ அணியாய், அழியும் கண்ணா உன் கோலப்பாதம், உன் கோலப்பாதம் கோலம்ன்றது இந்த இடத்துல வரைச்சு சங்கரேக பத்மரேக அப்படி பல விதமாக இருந்திருக்கக்கூடிய பாதங்கள். ஏன்னா கோலங்களும் அழிந்தில்லன்னு கோல சப்தத்தினால பெருமாள் கையில ஒரு ஒரு வார காரம் கோவர்தனகிரிய தூக்கி பிடிச்சிருந்தேரான். அந்த தூக்கி பிடிச்சுட்டே இருக்கிறது அந்த கையில பார்த்தோம்னா ஒரு பரிசிரமும் தெரியலையா, மருதாணிட்டு இருந்தேரா, அந்த மருதாணிட்டு இருந்தது அப்படியே இருக்கான், சொல்லி கூட அழியலையாம், கோலமும் அழிந்ததில்லைன்னு சொல்லி ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றே. உம்முடைய கோல பாதம்ன்றது இந்த கோலம்ன்றது சங்கரேக பத்மரோக இப்படி எத்தனை ரேகைகள் உண்டோ அத்தனை ரேகைகளோடு இருந்துருக்கிற உம்முடைய திருவடி என்னுடைய தலைக்கு பூஷணமாக சிரத்துக்கு பூஷணமாக ஆகணும்னு ஆழ்வார் பாரிக்கிறேர். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பரமைக்காந்திகளும் அந்த பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் வேணும், திருவடி சம்பந்தம் வேணும்னு ஆசைப்படுறா. திருவடி சம்பந்தத்தோட மாத்திரம் இல்லை, சரி அதுல ஒரு சில சந்தேகம்லாம் வருமே, நாம அது நீச்சாலா இருந்திருக்கோம், நம்ம தலையில போய் பெருமாளுக்கும் திருவடியை வைப்பாரா, அதுக்கு ஒரு பதவிநியாசம் பண்றதுக்கும் ஒரு இடம் பார்க்க மாட்டேரா அப்படின்னாக்க திரைவிக்ரம கிரம கிரமகர்த்தா கிரமண திரிலோகம்னு சொல்லி நீ திரிவிக்ரமனாக அவதார். அப்பப்போ ஆழ்வான் வந்து பெருமாளோட கொஞ்சம் சண்டை போட்டுப்பேர், கொஞ்சம் கொஞ்சமா சண்டை போட்டுப்பேர். என்ன அப்படின்னா, நீ உம்முடைய திருவடியை என் சில சிரசில் வைக்கணும், இதுக்கு எனக்கு சிரசுக்கு ஒரு அனுகிரக விசேஷமா ஆகணும் அப்படின்னு ஆழ்வான் கேட்டேர்னாக்க
நீர் அதி நேசமா இருந்துருக்கேற உமக்கு போய் நான் எப்படி நான் வைக்க முடியும் இதுக்காக இப்ப உரைச்சு ஒரு பதவிநியாசம் பண்றான்னாக்கா பாசத்துல சேரும் சகடியா இருந்து சகடியமா இருந்துன்னாக்கா அதுல போய் காலை வைப்பாளா இது அப்படி இருக்கிட்டு உங்க தலைமையில நான் எப்படி கால் வைக்கிறது அப்படின்னு பெருமாள் கேட்கிற மாதிரி நினைச்சுக்கிறாராம் பெருமாள் ஆழ்வான். உடனே ஆழ்வானுக்கு பதில் சொல் ஆழ்வான் திருப்பி கேள்வி கேட்கிறேன் அவர் என்ன அற்புதமான கேள்வி என்ன நீ திருவிக்ரம அவதாரம் பண்ணச்சு காடு மோடு ஒண்ணு விடாத எல்லா இடத்துலயும் உன்னுடைய திருவடி பட்டத அப்பெல்லாம் அது சேரா இருக்கா சகடியா இது இருக்கா என்னவா இருக்குன்னு பார்த்துதான் வச்சேரா அங்க இருக்கிறவாள்லாம் பெரிய பரமை காந்திகளாக மகா தபஸ்விகளாக அப்படிதான் இருந்தான்னு சொல்லிட்டு அவ பேர்ல மாத்திரம்தான் பட்டுதாது ஒண்ணும் இல்லாத அதி நீச்சமா இருக்கிற புழு பூச்சி தள்ள கூட உன்னுடைய திருவடி படலையா திருவிக்ரமாவதாரத்துல இப்ப என்ன குறைஞ்சு போச்சு இப்ப மாத்திரம் என்ன விட்டுள்ளவன்னா அப்படின்னு கேட்கிற மாதிரியும் ஒரு ஒரு உத்ரேக்ஷ பண்ணிக்கலாம். இந்த திரைவிக்ரம கிரமகிருதாக்கிரமண திரைலோகம் அப்படின்னு சொல்றதுல என்ன பாமாமனந்தி கவயா கருணாமிர்தாத்தே ஞானக்ரியா மகனலப்யம் அனன்யலப்யா ஏதேஷுக்கேன வரதோத்தர கோதலத்தாக பூர்வம் சதூர்வம் அபஜந்தகி ஜந்தவத்வான்னு தேவபெருமாள் விஷயத்துல வரதராஜ ஸ்தவத்துல சொல்லி சொல்றேன். அந்த தேவபெருமாள்ல பிரார்த்தனை பண்றேன் எனக்கு முக்தி கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்றேன். அப்ப நீ முக்தி ஓணும்னு சொன்னியா நீ கர்மயோகம் பண்றியா ஞான யோகம் பண்றியா பக்தி யோகம் பண்ணிருக்கியா என்ன பண்ணிருக்கேன்னு உனக்கு என்ன குவாலிபிகேஷன் இருக்குன்னு முக்தி கொடுக்கறதுன்னு பெருமாள் திரும்பி கேட்கிறாரா அந்த தேவ பெருமாள். வாக்கும் நான் ஒத்துக்கிறேன் பாமாமனந்தி கவையா கருணாமிர்தாபே உன்ன கருணை கடல்னு எல்லாரும் சொல்றா எல்லாரும் சொல்றா சாஸ்திரத்துல சொல்லிருக்கு ஞான யோகம் கர்மயோகம் பஜன இது பக்தி யோகம் பண்ணா உம்மா அடையலான்னு சொல்றது வாஸ்தவம் நான் ஒத்துக்கிறேன் நானு. ஆனா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அதுக்கப்புறமா நீர் பதில் சொல்லும் அப்புறம் எனக்கு மோட்சம் கொடுக்கலாமா கொடுக்கவானான்றத பத்தி நீர் தீர்மானம் பண்ணிக்கணும்னு அவரை பார்த்து அவர் கேட்கிறேன். என்ன கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா சுகேன வரதோத்தர கோசலஸ்தாக பூர்வம் பஜந்தகி ஜந்தவஸ்தான்னு அங்க இருக்கிற புல்லு பூண்டுல இருந்து அயோத்தியில இருந்துருக்கிற உத்தர கோசலத்துல இருந்திருக்கிற ஒவ்வொரு பிராணியும் மோட்சத்தை அடைஞ்சுதேன் உம்முடைய லோக்கத்தை அடைஞ்சதே உம்முடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக ஆனார்களே அவ எல்லாரும் கர்மயோகம் பண்ணால ஞான யோகம் பண்ணால பக்தி யோகம் பண்ணால என்ன பண்ணா அப்ப அவ என்ன பண்ணாலோ அதை நான் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப விருட்சா பரிமலான ராமர் காட்டுக்கு போறேன்னு சொன்னாங்க மரத்துல இருக்கிற புஷ்பம் மொத்தம் கொட்டி பூச்சு என்ன ராமனுக்கு உபயோகப்படாத ஒரு புஷ்பம் பூத்து என்ன பிரயோஜனம்னு ராமோ ராமஜி பிரஜானாம் அபவத் கதான்னு சொல்லிட்டு ராமன் ராமன் ராமன்னு தான் எல்லாம் அந்த இருக்கக்கூடிய சகல சேதனங்களும் சொல்லியிருந்ததுனால அப்ப ராமர் வந்து எல்லாம் தன்னிடத்திலேயே சரணாகிதி பண்ணதா பாவிச்சு அவர் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணார்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி நான் உண்மையைதான் நினைச்சிட்டு இருக்கேன் தேவபெருமாளையதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே ஈண்டு பல்யோனைகள் தோருடலும் தாண்டது தோள் அண்ணல் தென்னத்தியூரர் கழனை கீழ் பூண்டவாள அன்பாளன்னு எம்பெருமானர் சொல்லி சொல்ற அவருக்கு குறைஞ்சவர் இல்ல தேவபெருமாண்டத்துல ஈடுபாடு இருந்தது ஆழ்வானுக்கு ஆகையால உண்மையை நினைச்சிட்டு இருக்கேன் எனக்கே நேர் கொடுக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி அதிநீச்சமா இருந்திருக்கிற உனக்கு நான் எப்படி என்னுடைய திருவடியை பிரசாதிப்பேன்னு சொல்லி கேட்டாக்க திருவிக்ரம அவதாரத்துல இப்படி எல்லாம் பண்ணுற அதையும் கேடு தாழையா போயிட்டேன் நானு அதையில எனக்கு நிறைய கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்டுண்டு இன்னும் ஒரு பதம் படி அதிகமா சொல்லிட்டு நித்தியம் தனமமா கதா தனம் அமகதாகி மதுத்தமங்கம் அங்கீகரிஷது ஜனம் தம பாத பத்மம்னு நான் உங்களுடைய திருவடிகளையே தனமாக நான் நினைச்சிட்டு இருக்கேன் அந்த பாத பத்மத்துக்கு உங்களுடைய திருவடிக்கு என்னுடைய இடம் தலை இருக்கு இது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடம்ன்றது திருவடி தாமரையே நீர் எப்ப அங்கீகரிக்க போறேன்னு கதறேன். இது திருவடிய மாத்திரம் இல்ல அந்த திருமேனி ஒவ்வொன்றையும் அந்த ஆழ்வான் ஒவ்வொரு விதமாகவும் அந்த பகவத் அனுபவம் பகவத் சம்ஸ்லேஷன் தனக்கு ஏற்படணும்னு ஆசைப்படுற இன்னொரு விஷயத்த இன்னைய தினத்துல நாம பார்க்க போறோம். உன் நித்ரபத் பத்திர சகோத்திரமந்த
லேகாரவிந்தமபிநந்தனமிந்திரியாணாம் மன்மோத்னிஹந்தகரபல்லவதல்லஜந்தே குர்வன் கதா கிருத மனோரத ஏஷ்யசேஹி மாம். இந்த ஸ்லோகத்துல ஆழ்வான் ஆசைப்படுறது இன்னொரு ஒரு பிரகாரமான ஒரு ஆசை, இதுவும் அற்புதமானது. உம்முடைய திருக்கைகளை என் தலைமையில வச்சு அந்த திருக்கைகளால எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரமான விஷயம். இதுக்கு மேல சொல்ல போறது எல்லாமே விவரணம் தான். உன்னிதிரபத்திரசதபத்திரசகோத்திரம் அந்தஹாலேகாரவிந்தம் அபிநந்தனம் இந்திரியாணாம். உம்முடைய திருக்கைகள் எப்படி இருக்கு அப்படின்னு இதழ்கள் சதபத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்ற அதில் பார்த்தோம்னாக்கா எத்தனையோ இதழ்கள் இருக்கும். இந்த புஷ்பங்கள்ல மீதி புஷ்பங்கள்லாம் கூட இதழ்கள் இருக்கும். மல்லி புஷ்பம், ரோஜா பூ, இது எல்லா புஷ்பத்திலாம் கூட இதழ்கள் இருக்கும். இந்த தாமரை புஷ்பத்துல மாத்திரம் பார்த்தோம்னா எல்லாத்துக்காட்டிலும் நிறைய இருக்கும். அந்த சதம்ன்றது இருந்துருக்க பகுன்ற அர்த்தத்துல சொல்றது, நூறே கூட இருந்தாலும் இருக்கும் நிறைய நல்ல வந்து கம்பீராம்ப சமுத்போத சுமிஷ்டனான ரவிக்கர விகசித்த புண்டரீகதலாமலாய் தேட்சணான்னு எம்பெருமானார் பெருமாளுடைய அந்த கப்பியாச ஸ்ருதிக்கு அர்த்தம் பண்ணி அந்த பெருமாளுடைய திருக்கண்கள் எப்படி இருக்குன்றத சொல்லி சொல்ற. இப்ப இது சதபத்மம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதழ்கள் நூத்துக்கணக்கான இதழ்களோட கூட இருந்திருக்கு, அதுவும் மூடி இருந்திருக்கிட்டே இல்ல, நன்னா விகசிச்சு இருக்கிற தாமர புஷ்பம், தாமர புஷ்பத்தினுடைய இதழ்கள், இதழ்கள்லாம் அப்படியே பெருசு பெருசா நீண்டு இருந்திருக்கோம். அப்படிப்பட்ட திருக்கண்கள் எம்பெருமானுடைய திருக்கண்கள். அதுக்கு சகோத்திரம், சகோத்திரம்னாக்கா அதுக்கு சமமானதுன்னு அர்த்தம். அதுக்கு உன்னித்ரபத்ர சதபத்ர சகோத்திரம் அந்தஹாலேகாரவிந்தம். இது இப்படிப்பட்டது அப்படின்னு சொன்ன அந்தஹாலேகாரவிந்தம், அந்த தாமர புஷ்பத்தையும் உங்களுடைய திருக்கைகளையும் கம்பேர் பண்ண முடியாது. அந்த தாமர புஷ்பங்கள் வெறும அப்படியே தான் இருந்திருக்கும். உம்முடைய திருக்கைகள்ல பார்த்தோம்னா இதுக்குள்ளுக்குள்ளேயும் ஒரு பத்மரேகை இருந்திருக்கும். அந்த கையிலையும் உள்ளங்கை இருக்க அதுலயும் ரேகை இருக்கும். அந்த ரேகாரவிந்தம் அது ஒரு, அதுதான் ஒரு சுவாரஸ்ய விஷயம். இந்த கைத்தலம் இருக்க அது தாமர மாதிரி இருக்கிறதோட மாத்திரமில்ல, அத தாமர ரேகையும் இருக்கு. எல்லாரும் நினைச்சுக்கோனா இங்க வந்து சங்கரேக பத்மரேக ரசரேக வந்து சக்கரரேக இப்படி எல்லா ரேகையும் பெருமாளுடைய பாதங்கள்ல மாத்திரம்தான் இருக்குன்னு நினைச்சுக்கோனா பெருமாளுடைய திருக்கைகள்லையும் அப்படிப்பட்ட ரேகைகள்லாம் நினைச்சுக்கோமா. இந்த கைரேக சாஸ்திரம்னே ஜோசியத்துல சொல்லி சொல்றது, அது எல்லாருமே சொல்றாரு. மேற்கத்தியாரம் அந்த கைரேகையை கொண்டு அவளுடைய ஸ்திதியை சொல்லி சொல்றா, நீ எப்படி இருப்ப, என்ன பண்ணுவ அப்படின்ட்டு தான் சொல்ல முடியும். நீ எப்படிப்பட்டவன்றது அந்த மாதிரி அந்த கைரேக பாதரேக இதுகள்லாம் இதெல்லாம் ரொம்ப மிக உயர்ந்த ஒரு நிலையில இருக்கிற ஒரு விஷயத்தையும் அந்த ரேகையே காண்பிச்சு கொடுத்துரும். இந்த ரேகையை காண்பிச்சு கொடுத்துறதுனால இந்த கைரேகையை பார்த்து இங்க பெருமாளுடைய திருக்கைகள்ல இருக்கக்கூடிய ஒரு ரேகை. இந்த ரேகை எப்படி இருக்கும் அப்படின்னா அது உள்ளுக்குள்ளேயே ஒரு தாமர ரேகை மாதிரி இருக்கு. அந்த தாமரைக்கு ஒரு சாமியம் சொல்லச்சே, அதாவது ஒப்புமை சொல்லச்சே, ஏதோ ஒரு ஒரு அம்சத்துல ஒப்புமை இருந்தா கூட ஒப்புமைன்றது சொல்ல போறோம். பல அம்சங்கள்ல ஒப்புமை சொன்னோம்னாக்கா அது இன்னும் விசேஷமா இருந்துட்டு இருக்கும். இப்ப தாமரைக்கும் எம்பெருமானுடைய திருக்கைகளுக்கும் ஒரு ஒப்புமை, தாமரை இதழ்களுக்கும் இருக்கு.
அந்த தாமர புஷ்பம் அதனுடைய அந்த தடம் இருக்க அது நீண்டு இருந்துருக்கு. பெருமாளுடைய திருக்கைகளும் நீண்டு, உள்ளங்கையும் நீண்டு இருந்துருக்கு. அது செக்க சவையல்னு இருந்துருக்கு. அந்த பெருமாளுடைய உள்ளங்கை பார்த்தோம்னாக்கா அதுவும் செக்க சவையல்னு இருந்துருக்கான். அது அப்படி தொட்டா அவ்வளவு மிருதுவா இருந்துருக்கு. அந்த பெருமாளுடைய திருக்கைகளும் அவ்வளவு மிருதுவா இருந்துருக்கு. அந்த ஸ்பர்சமே ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுற மாதிரி இருந்துருக்கு. அது வாசனையோடு இருந்துருக்கு. அந்த பெருமாளுடைய திருக்கைகளுக்கு சர்வ கந்தா சர்வ ரசா அப்படின்னு சொல்லச்சு. எல்லா கந்தமும் இருந்துருக்கு, எல்லா வாசனையும் சுவாசனையா இருந்துருக்கு, எல்லா ரசத்தோடையும் இருந்துருக்கு. அதே மாதிரி அந்த பத்மபத்ரத்தை சுத்தி சுத்தி தேன்கள் வண்டுகள்லாம் சுத்தி சுத்தி வந்துருக்கு. அந்த பெருமாளுடைய திருக்கைகளை பக்தர்கள் எல்லாம் நமக்கு அபயப்பிரதானம் பண்ண மாட்டாரா, நமக்கு அபயப்பிரதானம் பண்ண மாட்டாரான்னு ஒவ்வொருத்தரும் சுத்தி 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 வந்துருக்கா இந்த பெருமாளுடைய திருக்கைகள். அப்படியே நம்மளுடைய கண்ணுக்கு ரஞ்சகமாக, நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு அந்த பெருமாளுடைய திரு தாமர புஷ்பத்தை பார்க்க செய்ய. அதை பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டே பார்த்துட்டே இருக்கலாம் மாதிரி இருக்க அப்படின்னா, இதுவும் பெருமாளுடைய திருக்கைகள். அந்த ரேகைகளோடு இருக்கிற அந்த திருக்கைகளை அத்தி ரமணீயமாக இருந்துருக்கு. மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுறது. அந்த அபயமுதிரையை காண்பிச்சுருக்கு, வரமுதிரையை காண்பிச்சுருக்கிற அந்த திருக்கைகளை எவ்வளவு நேரம்னா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துருக்கு. அதை எடுத்து கண்ணுல ஒத்திக்கணும் போல தோன்றது, தலையில வச்சுக்கணும் போல இருக்கு. அந்த தாமர புஷ்பத்தை எதழ்களை எடுத்து கண்ணுல வச்சுக்கணும் போல இருக்கு, தலையில வச்சுக்கணும் போல இருக்கு, இப்படி தோன்றது. அந்த திருக்கைகளை நமக்கும் பெருமாள் நம்ம கையில எப்போ தலையில எப்போ அந்த கையை வைக்க மாட்டேர், அனுகிரகம் பண்ண மாட்டேர், அந்த கையை எடுத்து நாம எப்போ கண்ணால ஒத்திக்க மாட்டோம் அப்படின்னு நமக்கு தோன்றது. இப்படி பல அம்சங்கள்ல சாதிருஷ்யம் இருந்ததுன்னாக்க, அப்போ அந்த சாதிருஷ்யத்தை கொண்டு அது வந்து அந்த அந்த உபமானம் ரொம்ப பொருத்தமுடையதாக இருக்கும், ஆப்டா இருக்கும்னு சொல்லி கவிகளுடைய மரபுல சொல்லி சொல்ற வழக்கம். ஏதோ ஒரு ஒரு அம்சத்துல மாத்திரம் சாதிருஷ்யம்னு இல்லாமல் இப்ப என்ன சொல்லணும் அப்படின்னா, அது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல எப்ப மாதிரின்னு சொல்லிட்டோமோ அதை காட்டிலும் வேறுபட்டு இருக்குன்றது சொல்லியா சொன்னதாக ஆரம்பிச்சு. அப்ப தாமர புஷ்பம் மாதிரி இருந்துருக்கு, பாணிபாத வதனேஷன சப்தைஹி அம்புஜான் நபதிஷன் வரதத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்ற அந்த வரதராஜத்துவத்துல கண்பாதம் கைகமலம் அப்படின்னு எல்லாம் சொல்லி அருளார் மங்களாசாசனத்தை அப்படியே கொண்டு வரேர் ஆழ்வான். அப்போ சாதிருஷ்யம்னு சொன்னோம்னா ரெண்டும் ஒண்ணு இல்லை, வேற வேறன்னு சொல்லிதான் தேர்ந்தெடுத்து. எந்த அம்சத்துல வேறையா இருக்கு அப்படின்றத சொன்னாதான் இதனுடைய ஐடென்டிட்டி வந்து நிலை பெறும். தாமர புஷ்பத்துக்கும் அந்த தாமரை இதழ்களுக்கும் பெருமாள் திருக்கைகளுக்கும் வேறுபாடு எந்த அம்சத்துல இருக்கு அப்படின்னா, தாமரை இதழ்களுக்குள்ள எந்த ரேகையும் கிடையாது, அது பாட்டுக்கு வெறும் இருந்துட்டு இருக்கும் அதுல. ஆனா பெருமாளுடைய திருக்கைகளை பார்த்தோம்னாக்க அந்த தாமர ரேகை அப்படியே இருந்துட்டு இருக்குமா, அது உள்ளேயே தாமர ஒரு கமல ரேகை பத்ம ரேகை அதுலயே இருந்துட்டு இருக்கான். இது சுஜாத கமலம்னு ஒரு அத்வத அதை காட்டிலும் இதுக்கு இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு. அது என்ன பண்ணும், ஏதோ பார்க்கறதுக்கு வேணா ரமணீயமா இருந்துட்டு இருக்கும், அதை பார்க்கறதே கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம், கொஞ்ச காலம் கழிச்சு அது வாடி போயிடும். அந்த பெருமாளுடைய திருக்கைகள் இது தாமர புஷ்பம் மாதிரி இருக்கிறது, என்னைக்கும் ஒரே மாதிரியான ஒரு பிரகாசத்தோட எப்பவும் அனுபாவியமாகவே இருந்துட்டு இருக்கும். இதை நம்ம தலைமையில படாதா, நம்ம படாதா படாதான்னு அப்படி நாம ஒவ்வொருத்தரும் ஏங்குற மாதிரி இருந்துட்டு இருக்கும். தாமர புஷ்பம் தாமர புஷ்பத்தினுடைய அந்த இதழ்கள்லாம் என்ன பண்ணும்னா ஒரு பழத்தையும் கொடுக்காது, அது என்ன பண்ணும், ஒன்றும் பண்ணாது. ஆனா
அந்த பெருமாளுடைய அனுகிரகம் அந்த திருக்கைகளால ஒரு அனுகிரகம் பண்ணாருனாக்க சர்வ பலத்தையும் கொடுக்கும், சர்வஸ்வத்தையும் கிடைக்கிற மாதிரி, நமக்கு எல்லாத்தையும் கிடைக்கிற மாதிரி பண்ணும். இப்படி எத்தனையோ வேறுபாடுகள் சொல்லிட்டு போலாம். சாதிருச்சம்ன்றதுக்கு அப்புறம் ஒப்புமைகள் சிலவற்றை சொல்லி சொல்லியிருக்கோம். இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமானுடைய திருக்கைகள் உன்னித்ரபத்ர சதபத்ர சகோத்திரம் அந்தர்லேகாரவிந்தம் அந்தஹாலேகாரவிந்தம் அந்த உள்ளுக்குள்ளேயும் லேகாரவிந்தம் அந்த உள்ளுக்குள்ளேயும் ரேகையோட இருந்திருக்கிற தாமரப்புஷ்பம் அது பொற்பமா அந்த திருக்கைகள் எதழ்களாக இருக்கு. அந்த எதழ்களும் அந்த திருக்கைகள்ல பத்ம ரேகையும் இருந்திருக்கான். அது மாத்திரம் இல்ல, இந்திரியானாம் அபிநந்தனம் ஏதோ கண்ணுக்கு மாத்திரம்தான் இல்ல, எல்லா இந்திரியங்களுக்கும் அபிநந்தனம், எல்லா இந்திரியங்களாலேயும் கொண்டாடத்தகுந்ததாக இருந்திருக்கு, எல்லாவற்றுக்கும் சந்தோஷத்தை கொடுப்பதாக இருக்கு. ஃபஸ்ட் பார்க்கறதுக்கு அழகா இருந்ததுன்னா கண்ணுக்கு அபிநந்தனம்னு சொல்லி சொல்றோம். அதே வஸ்துவே நல்ல வாசனையோட இருந்ததுன்னா அது மூக்குக்கு அழகாக இருக்கும் கந்தத்தினால. ரசவத்தா இருந்ததுன்னாக்கா அது ஜிக்வைக்கு வரும். மார்தவம் மிருதுவா இருந்தது அப்படின்னாக்கா அந்த ஸ்பர்சத்துக்கு இருக்கு. இப்படி எல்லா இந்திரியங்களுக்கும் அழக கொடுக்க, எல்லா மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த எம்பெருமானுடைய திரு கைகளாக லேகாரவிந்தமபிநந்தனமிந்திரியாணாம் மன்முகோத்கிரிஹந்த கரபல்லவ பல்லஜந்தே. இப்படிப்பட்டதாக இருக்கிறது என்னது அப்படின்னா கரபல்லவ தல்லஜந்தே அழகிய தளிர் போன்ற திருக்கைகள். இலையில வரைச்சே இந்த இளையதர் காலத்துல பழுப்பா இருக்கிற இலை மட்டும் கொட்டிடும். கொட்டிட்ட பிற்பாடு அதுவும் மாமரத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒத்தருக்கும் அது மொத்தம் கொட்டி போன பிற்பாடு அது துளுக்கும். அந்த துளுக்கச்சே அது வந்து பச்சையாவும் இருக்காது சேப்பாவும் இருக்காது, ஒரு வர்ணத்துல இருக்கும். அது பார்க்கறதுக்கே சில சமயம் அப்படியே அந்த மான் துளுரோட இருந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே அது பார்க்கறதுக்கு அது ரமணீயமா இருந்துட்டு இருக்கும். அந்த ஸ்பர்சம் அது எல்லாமே அற்புதமா இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி கர பல்லவ தல்லஜம் அப்படின்னு சொல்லச்சு அந்த மென்மைக்கு, அதுல பார்த்தோம்னா அந்த கோடுகீடெல்லாம் அவ்வளவா வராது அதுல, ஆனா அது பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப மென்மையா இருந்துட்டு இருக்கும். கரபல்லவ தல்லஜந்தே அப்ப அந்த திருக்க அந்த திருக்கைகள் தளிர் போன்ற அந்த திருக்கைகளை என்ன பண்ணணும் அப்படின்னா குர்வன் கதா கிருத மனோரத மன்மூர்தனி என்னுடைய தலையில அந்த கண்ணை அந்த திருக்கைகளை வைக்கணும், அதை வச்சு எனக்கு அனுகிரகம் பண்ணணும். மன்மூர்தனி குர்வந்தே என்னுடைய சிரோபூஷணமாக என்னுடைய தலையில அந்த திருக்கைகளை வச்சு மாம் கதாகிருத மனோதேஷ்யதை நான் என்னுடைய எண்ணங்கள்லாம் ஈடேறினவனாக என்ன நீ எப்ப பண்ண போற, நான் ஆசைப்படுறதெல்லாம் அததானே அதை நீ எப்ப பண்ண போற அப்படின்னா மகரிஷி சொல்ற வார்த்தை இதேதான். கோபிகா கீதத்துல சொல்லி சொல்ற தவகதாமிரதம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் சிரவண மங்களம் ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தி பூரிதா ஜனாஹ. தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் அந்த எம்பெருமானுடைய லீலைகளை எல்லாருடைய பாபத்தையும் போக்கடிக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்ற
அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல என்னன்னு, நகலு கோபிகானந்தனோ பவானே அகில தேகி நாம் அந்தராத்மதே விகன சாத்தித விஸ்வகுப்தயே சகபு தேகிவன் சாஸ்வதம் கோலே. அந்த கோபிகள்லாம் அதர்வா, கண்ணா கண்ணா நீ உன்னோட என்னோட விளையாடிட்டே இருக்கே, திடீர்னு நீ காணாத போயிட்டியே, என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னா, நீ யாருக்கு எப்படிப்பட்டவன்ன? நகலு கோபிகானந்தனோ பவானே, நீ கோபிகானந்தனன் இல்லையா? கோபியர்களுடைய மனசுக்கெல்லாம் சந்தோஷத்தை உண்டு பண்றவன் இல்லையா? கோபியர்கள் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அந்த மனசுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டு அவளை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறவன் நீ இல்லையா? அவளை கஷ்டப்படுத்தணும்னு நீ நினைக்கிறவனா? நீ கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறவன் இல்லையே. நீ எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும், எல்லாருக்கும் பரம பிரீத்தியாக இருக்கணும்னு தானே நீ நினைக்கிறவன். நீ அதாவது உன் எண்ணம் அப்படிப்பட்டது தானே? நீ அகில தேகனாம் தேகினாம் அந்தராத்மா இருக்குன்னு, நீ எல்லாருக்கும் சர்வாந்தரியாமியாக இருந்துட்டு அவளுடைய என்ன ஆசை என்ன என்னன்றது உனக்கு தெரியும். நான் வாய் திறந்து சொல்லணுமன்னா நாங்க என்ன ஆசைப்படுறோன்றத வாய் திறந்து சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் வேண்டாமே. அப்ப நீ அவதாரம் பண்ணிருக்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். பிரம்மா போய் நீ எதுக்குலத்துல போய் அவதாரம் பண்ணி எங்களை மாதிரி இருக்கிற கோபிகள் எல்லாம் சந்தோஷப்படுத்து அப்படின்னு தான் சொல்லி பூபாரம்ன்றது ஒரு ரெண்டாவது பெற்றோம். விஸ்வகுப்தையே எங்களுக்கு எல்லாம் ஒரு ரட்சணத்தை ஏற்படுத்துவதற்காக நீ அவதாரம் பண்ணுன்னு சொல்லி சொன்ன. எங்களை மாதிரி கர்ம நிமித்தமான அவதாரம் பிறப்பு கிடையாது உனக்கு. நீ உன்னுடைய சங்கல்பத்தினால அவதாரம் பண்ணிருக்க, உனக்கு தெரியாதா எங்களுடைய கஷ்டத்தை பத்தின்னு அந்த கோபிமார்கள்லாம் கேக்குற. சரி என்ன பண்ணணும்னு சொல்ற நீ அப்படின்னு கண்ணன் கேக்குறேதான். அதுக்கு அவ நாலு ஸ்லோகத்துல பதில் சொல்றா, இப்படி இப்படி எல்லாம் பண்ணணும்னு. அதுல முதல் ஸ்லோகம் தான் பாக்குறோம். இப்போ விரசிதா பயம் சரணமீயுஷாம் சம்ஸ்ருதே பயாதே கரதரோருகம் காந்த காமதம் சிரதி தேகினா சீகர கிரகம். சிரதி தேகினா சீகர கிரகம். பெரிய பிராட்டியார் கைய பிடிச்சுண்டு அங்கேயும் அங்கேயும் போய் உல்லாசமாக போன அந்த பெரிய பிராட்டியார் கையால பிடிச்சிருந்த அந்த கைகளை எங்க தலைமையில பக்கம் பாதுகா சாஸ்திரத்துல வந்து அற்புதமா சொல்லி சொல்ற. கொள்ளிடக்கரையில ரங்கநாதன் ஏழுறான். இந்த ரங்கநாதன் ஏழி அந்த இடத்துல பெரிய பிராட்டியார் ஒரு பக்கம், பெரிய பிராட்டியார் இன்னொரு பக்கம், பூமி பிராட்டி ரெண்டு பேரும், ரெண்டு பேர் கையையும் கோத்துண்டு அங்க பூர்வி சேவனியம்னு சொல்லி சொல்றார். அந்த இடத்துல அங்க ஒரு பத்தி உள்ளாத்தில் நீங்க ரெண்டு பேரும் பண்ணுவோங்களே, நீங்க மூணு பேருமா இருக்கிறது பாதுகே சொய்யதீனம்னு சொல்லி சொல்ற. அது உன்னுடைய அதீனமாக இருக்கு, ஜல் ஜல்னு பாதுக்க சாத்திண்டு இந்த பக்கத்துல வலது பக்கத்துல பெரிய பிராட்டியாருடைய கையையும் இடது பக்கத்துல பூமி பிராட்டியாருடைய கையையும் பிடிச்சிட்டு அந்த இடத்துல உல்லாசமாக அங்க பத்தி உல்லாசல் பண்றத இருந்திருக்க. அதை பாக்குறதுக்கு நித்திய சூரியெல்லாம் ஓடி வந்துருவா அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்த உங்களுடைய திருக்கைகள் எப்பேற்பட்ட திருக்கைகள் அப்படின்னா பெரிய பிராட்டிய பிடிச்ச கை. அந்த கையை கொண்டு அந்த திருவடிகளை கொண்டு கரசரோருகம் காந்த காமதம் விரதிதாபயம் விருஷ்ணி துரியதே சரணமீயுஷாம் சம்ஸ்ருதே பயாதே. யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல எம்பெருமானுடைய திருவடிகளை சரணமாக அடைஞ்சாடோ சம்ஸ்ருதே பயாதே, ஐயோ இந்த சம்சாரத்துல எத்தனை நாள் தான் வேணுன்னு இருக்கிறது, புனரப்பு ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பு ஜனனி ஜடரே சயனம்னு இப்படி மாறி 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 இந்த சம்சாரத்துல எத்தனை நாள் தான் ஓய்ந்துட்டு இருப்பேன்னு பயத்தினால, அப்ப நீர்தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ஓடி வந்து விழற.
அதான் எல்லாருக்கும் அபயப்பிரதானம் பண்ணிருக்கு. பிராய பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியம் நிவாரையன்னு அந்த அபயப்பிரதானம் பண்ணி அந்த கையால் நீ எல்லாம் பயப்படாத, ஒரே ஒரு முறை என்னிடத்துல சொல்லியாச்சுன்னா போறோம், எந்த பலத்துக்காக சரணாகிதி பண்ணுங்களோ அதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு நினைவூட்டல்ன்றது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பௌன புண்ணியம் நிவாரையன்னு நான் இருக்க பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது இருக்க. அந்த திருக்கரங்கள் விரசித பயம் சரணமீஜுஷாம்சம்ஸ்ருதே பயாதே கரசரோருகம் காந்த காமதம். அந்த திருக்கைகளாகிற ஒரு தாமர புஷ்பங்களை காந்த காமதம், அவ யார் யார் என்னென்ன விரும்புகிறாரோ அந்த பலத்தெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கிறார். சிரசி தேகினா, எங்க தலையில கைய வச்சு குழந்தைய அனுகிரகம் பண்ற மாதிரி எங்களை அனுகிரகம் பண்ணணும்னு முதன் முதல்ல மகரிஷி கோபிகளுடைய பிரார்த்தனையாக சொல்லி அந்த பெருமானுடைய திருக்கரங்கள் தங்களுடைய தலைக்கு பூஷணமாக ஆகணும், அதை வச்சு அந்த பெருமானுடைய அனுகிரகம் அந்த கரஸ்பரிசம் போகணும்னு ஆசைப்படுற நம்மாழ்வாரும் சாதிக்கிறார். மணிமுகுமார்வினின் முல்லை போதின் வனமுலை கமழ்வித்து உன் வாயமுதம் தந்து அணிமுகு தகமரை கையை எந்தோ அடிச்சியோம் தலைமிசை நீ அணியாய். காத்தால கண்ணம் பட்டு போயிட்டு சாயங்காலம்தான் வரப்படு, அப்படி சாயங்காலம் வரது வரைக்கும் அந்த கண்ணனை பத்தியே நினைச்சுட்டு இருந்துட்டு இருக்காளாம். சாயங்காலம் வரச்சையே நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, மணிமுகு மார்வினின் முல்லை போதின் வனமுலை கமழ்வித்து உன் வாயமுதம் தந்து. காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்க்காத இருந்துட்டு இருக்கும் இல்லையோ, நீ பெருமாள் காட்டுல இருக்கிற முல்லை புஷ்பத்தெல்லாம் அதை தொடுத்து அதை மாலையா திருமாவளத்துல சமர்ப்பிச்சுட்டு வரையறான், அதெல்லாம் காட்டு பூக்களால தான் ஆனந்து பெருமாளுடைய வனமாலையாச்சது. அப்ப அது சாத்திட்டு வரைச்சு அந்த திருமார்பை கம கம கமான்னு வாசனை அடிக்கிறதான், அந்த வாசனையோட இருந்துட்டு இருக்கிற திருமார்போட கூட எங்களை எல்லாரையும் அணைச்சிக்கணும். உன் வாய முதம் தந்து அந்த அதரபானம் பண்ணும்படியான ஒரு பாக்கிய விசேஷத்தை எனக்கு கொடுக்கணும், எங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும், இதோட போறது. அணிமுகு தாமரை கையந்தோ அடிச்சியோம் தலைமிசை நீ அணியாய். அணிமிகு தாமரை கையை அணிமிகு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ற, லோகத்துல சாதாரணமா கைக்கு அலங்காரமா இருக்கிறது என்னது அப்படின்னா நிறைய மோதிரம் போட்டுன்னு இருக்கிறது. எல்லாம் சில பேர்லாம் நாலு விரல்லையும் நாலு மோதிரம் போட்டுன்னு இருப்பா, நாலு நாள் இந்த நாலு விரல் கட்டை விரல் என்னமோ மோதிரம் போட்டுக்கிறது இல்லை, அது ஏன்னோ தெரியல, அது வந்து எல்லா விரல்லையும் மோதிரம் போட்டுக்கிறார். இன்னும் பணக்காரனா இருந்தாருனாக்கா ஒவ்வொரு விரல்லையும் ரெண்டு ரெண்டு மோதிரம் போட்டுக்கிறார். இன்னும் சில பேர் பணக்காரனா இருந்தாருனாக்கா அந்த மோதிரமே பிரம்மாண்டம் பிரம்மாண்டமா போட்டு ஒவ்வொரு மோதிரமும் 100 கிராம் 200 கிராம் இருக்க மாதிரி எல்லாம் அவ்வளவு பெருசாலாம் மோதிரத்தை மாட்டின்னு நிக்கிறா, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, இதெல்லாம் கைக்கு அலங்காரம்னு நினைச்சிட்டு இருக்கா. அந்த கண்ணன் திருக்கைகளுக்கு ஒரு மோதிரமும் வேணாம், அது சுவாபாவிகமாகவே அவ்வளவு அழகா இருந்துட்டு இருக்கான். அணிமிகு இந்த அழகு மிகுந்ததான ஆபரணம் இருக்க அதை காட்டிலும் மேலானதாக இருந்துட்டு இருக்கிறது அந்த கண்ணனுடைய திருக்கைகள். தாமரை கையை அடிச்சியும் தலைமிசை நீ அணியாய். அந்த தாமர புஷ்பம் போந்து இருந்து உம்முடைய திருக்கைகளை அடிச்சியும் தலைமிசை நீ அணியாய். அந்த கைய பெருமாள் திருக்கரங்களை நாங்கள்லாம் ஒன்ன தவிர வேற யாரையும் நினைக்கிறவாச்சு, நாங்கள்லாம் உங்களுக்கு உனக்கு அடிமையாக இருந்துட்டு இருக்கோம், அப்படி அடிமையாக இருந்துட்டு இருக்கிற எங்களுடைய தலையில உம்முடைய திரு கைகளை வச்சு அலங்காரமாக பண்ணி நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ஆழ்வார்
அந்த நாயிகா பாவத்தை ஆசிரியச்சு பாரிக்கிறார். அதே பாரிப்பு தான் இந்த இடத்துல கதா பவிஷ்யத்தில் வரப்போறது. அதுல ஆழ்வானுக்கு ஒண்ணும் சந்தேகமே இல்லை. யாரெல்லாம் பெருமாளிடத்துல பரம பக்தியோட இருந்துட்டு இருக்காளோ அவளுக்கு அந்த அனுகிரகம் வரதான் போறது. அது எப்ப வரப்போறதுன்னு தெரியலையே. இது இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா என்னைக்கு வரும்னு தெரியலையே. அந்த அனுகிரகத்தை நீ பண்ணணும். உன்னித்ர பத்ர சத பத்ர சகோத்ர மந்தர் லேகாரவிந்தம் அபிநந்தனமிந்திரியாணாம் மன்மூர்த்திஹந்த கர பல்லவ தல்லஜந்தே குர்வன் கதா கிருத மனோரத ஈஷ்யதே மாம். நான் ஆசைப்படுறதெல்லாம் இதுதான். அப்பா அம்மாலாம் ஆசைப்படுவா, பசங்கள்லாம் ஆசைப்படுவா, பசங்கள்லாம் நல்ல ஸ்தித்தியில வரணும், நல்லா வாசிக்கணும், நல்ல இடத்துல குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும் இப்படின்லாம் அப்பா அம்மாலாம் ஆசைப்படுவா. அந்த மாதிரி பசங்கள்லாம் தான் பெரிய இதில் வரணும் அப்படின்னு எல்லாம் ஆசைப்படுறவா. ஒரு பாகவதனா இருந்துட்டு பெருமாளுடைய பக்தனா இருந்துட்டு ஆசைப்படுறது என்ன அப்படின்னா, தன்னுடைய சிரசுக்கு அலங்காரமாக அந்த பெருமாளுடைய திருக்கைகள் இருக்கணும். அந்த திருக்கைகளால தன்னுடைய அந்த உள்ளங்கையால அந்த பாணியால நம்ம தலையில பரிசுகள் ஏற்பட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்றது தான் நான் ஆசைப்படுறேன். இந்த ஆசை அதுக்கு எப்ப பூர்த்தி வரப்போறதோ தெரியலையே. அதை நேர் தான் சொல்லணும், அதை நேர் தான் அனுகிரகிக்கணும் அப்படின்னு ஆழ்வான் கதர்றேர் எம்பெருமான் இடத்துல. நமக்கும் அந்த பெருமாளுடைய அனுகிரகம் எப்பவும் இருக்கணும். எப்ப வரப்போறதோன்னு கேட்கறது இல்லை, எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். உன்னித்ர பத்ர சத பத் சகோத்திரமந்தர்லேகாரவிந்தமபிநந்தனமிந்திரியாணாம் மன்மோத்ரிஹந்தகர பல்லவதல்லஜந்தே குர்வன் கதா கிருத மனோரதயிஷ்யதே மாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அடியேன் சுவாமி, தன்யாசி சுவாமி பரமகிருபை, ஆச்சரியமான அனுபவம் எங்களுக்கு. அடியேன் பாகவதான் அன்பு பண்ணிடுறேன் சுவாமி.